ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக தபால் துறையிலேருந்து வந்திருக்க ஒரு பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் இதில் ஓவராலாக 58 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 31. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது இந்தியா போஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கார் டிரைவர்ன்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் உள்ள போஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் ஓவராலாக 58 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள வேகன்சிஸ் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜினல் வைஸாக வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், கரூர், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வருது. இந்த சென்ட்ரல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா 9 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு மினிமம் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் அடிக்குவேட்டான நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிரைவிங்கில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எசென்சியலான குவாலிஃபிகேஷன். அண்ட் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் கார்டு இல்லை சிவில் வாலண்டியர்ஸில் உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் இருந்தாலும் நீங்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. பட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஸ்டார்டிங் சேலரியாக 19,900 இருந்து 63,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அலவன்சஸும் ஆட் ஆகி வரும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு 2 ஸ்டேஜில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதையும் ஒன் செகண்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், கம்யூனிட்டி, உங்களோட அட்ரஸ், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேட், பிளேஸ் அண்ட் சிக்னேச்சர்லாம் பண்ணிவிட்டு அது கூட நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட். ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th மார்க்ஷீட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் டிகிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அண்ட் டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். அதாவது த சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், நம்பர் 37, கிரீம்ஸ் ரோட், சென்னை 606. இந்த அட்ரஸ்க்கு மார்ச் 31ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் வந்து சென்ட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸும் நம்ம இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலமாக மட்டும்தான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.